டைனோசர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மைக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட்லாம் இப்படி தான் இருக்கும், ட்ரைபாய்டு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அஃபீஷியலாக அப்டேட் வந்து சன்ஃபிக்சர்ஸ் வந்து எதற்கும் தொண்டர்லேருந்து கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எங்கே இருந்தாலும் சூர்யாவோட அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இப்படி எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் சிங்கிள்லேருந்து அப்டேட் அப்படின்றது பொங்கல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பொங்கலுக்கு தேர்ட் சிங்கிள் அப்டேட் வந்து வரும் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நேற்று நம்ம சேனலில் இதை பற்றி தான் பேசியிருப்பேன், லாஸ்ட்டாக போட்ட வீடியோவே அதுதான், தேர்ட் சிங்கிள் அப்டேட் வந்து வரப்போகுது பொங்கலுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சன்ஃபிக்சர்ஸ் அஃபீஷியலாக வந்து தேர்ட் சிங்கிளோட ஒரு ப்ரோமோ வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் டேட் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சாங் நேம் நேற்று நாம் சொன்னது தான் சும்மா சுர்ருன்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட நேம். ஸோ நேற்று கன்ஃபார்ம் ஆகலை, இந்த மாதிரி தான் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்தேன். பட் இப்போ சன்ஃபிக்சர்ஸ் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சும்மா சுர்ருன்னு அப்படின்றது தான் சாங்கோட நேம், ஓகேங்களா. ஸோ ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு லவ் பேஸ்டு ஃபன் லவ் சாங் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். சிவகார்த்திகேயன் அண்ணா தான் லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 100% வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ வந்து எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ நான் நேற்று சொன்னது வந்து அப்டேட் மட்டும் பொங்கலுக்கு வந்து வருது, அது வந்து டீசர் அப்டேட் வருதா இல்லை தேர்ட் சிங்கிள் அப்டேட் வருதா அப்படின்றது வந்து தெரியல அப்படின்றது மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தேன். தவிர மற்ற நான் சொன்ன எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மையான விஷயந்தான். ஸோ இப்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது தேர்ட் சிங்கிள் அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துட்டாங்க சன்ஃபிக்சர்ஸ். ஸோ இந்த ஒரு தேர்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 16ஆம் தேதி, அதாவது சண்டே ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகுது, சும்மா சுருன் அப்படின்ற சாங். ஸோ லிரிக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கிற சிவகார்த்திக் அண்ணன் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணன் அவ்வளோ யங்காக வேறு லெவலில் இருக்காதுங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார். காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் டிசைனிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. சாங்கோட கோரியோகிராஃபி, அந்த சாங்க்கு போட்டிருக்க செட்டு ஒர்க்கு, பிரியங்கா மோகன் அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓவரால் வேறு லெவலில் இருக்குது. இதை டக்குன்னு பார்த்தோன்னே அந்த தானா சேர்ந்த கூட்டத்தில் பீலா பீலா சாங் வந்து வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த அந்த ஒரு சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அந்த மெழுகு டால் சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் ஆர்ட் ஒர்க்லாம். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியே வந்து பண்ணல. ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க, எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க. பொங்கல் அதுவுமா என்னடா இன்னும் அப்டேட்டே வந்து வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் 6 மணிக்காக தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ சன் பிக்சர்ஸ் என்னடா அஃபிஷியலாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சும்மா சுர்ருன் அப்படின்ற சாங் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா. ஸோ ஓஃபுல், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த சாங் மேலே, ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தோன்னே. ஸோ ப்ரோமோ பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ தட்ஸ் அ வீடியோ, ஓஃபுல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ சொல்லுவாங்க உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சைனின் ஆஃப்.